நல்லா சூப்பரா இருக்கு சார். பீஸும் நிறைய வைக்கிறாங்க, ரைஸும் நிறைய வைக்கிறாங்க. அஜினா மோட்டா இந்த செயற்கையான ஐட்டம் எதுவுமே நாங்க போறது. வடை வந்து கறி வடை, கைமா வடை. எங்களுக்கு கறி வடைன்னு சொல்லிட்டு கறி இருக்க மாட்டேங்குது. எங்களுக்கு கறி முக்காவாசி, பருப்பு கால்வாசி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சென்னையில இருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி நாங்க வந்து ராணிப்பேட்டுக்கு வந்திருக்கோம். ராணிப்பேட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே எவ்வளோ சாப்பாடு கடை இருந்தாலும் பீஃபுக்கு பிரியாணின்னு பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கேஹெச் பீஃப் பிரியாணி பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன்ஸ் வந்து மெயின் சரௌண்டிங் ஹைலைட் வந்து இந்த ராஜேஸ்வரி தட்டிலேருந்து நியர்பை வாக்கபிளில் வந்துடலாம். அண்ட் ராணிப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர்பை ரேடியோஸில் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன்ஸ் லிங்க் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த கடையோட ஹைலைட் பொறுத்த வரைக்கும் 20 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஹெச் பீஃப் பிரியாணி வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அண்ட் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஆரம்பித்து 2:30 மணி வரைக்கும் பார்சல் வாங்குறது, ஒரு க்ரௌடு ஃப்ளோட்டிங் சாப்பிட்றதுக்குன்னு இருக்கும். அண்ட் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் 3 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரியாணி எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அதனால நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி பிஃபோரே நீங்கள் வந்துட்டு பார்சல் வாங்க நினைக்கிறவங்க பார்சல் வாங்கலாம், அண்ட் சாப்பிட நினைக்கிறவங்க சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து இவங்க பிரியாணிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு என்னோட ஆனஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்களுக்கு பார்க்குற டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நம்ம பீஃப் பிரியாணியை நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஹெச் பீஃப் பிரியாணியோட கடையோட உரிமையாளர் கூட இருக்கிறோம். அண்ட் முகமது யூனிஸ் பாய், இந்த கடை வந்து நீங்கள் 20 வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ எவ்வளோ பீஃப் கடைன்னு சொல்லிட்டு பேருக்குன்னு சொல்லிட்டு பீஃப் கடை நிறையாவே இருக்குது. ஸோ இங்கே எப்படி இந்த அளவுக்கு மக்களுக்கு ஹிட் ஆச்சு, ஒரு நல்ல குவாலிட்டியான பீஃப் பிரியாணி உங்களுக்கு எப்படி கொடுக்க முடிஞ்சது, உங்களுக்கு எப்படி அந்த மைண்ட் செட் தோணுச்சு? நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து தாழ்ச்சி தான் ஆகும். ஏரியாவில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே அவுச்சி ஆக்குவாங்க. அந்த மாதிரி கிடையாது எங்களுக்கு. எங்களுக்கு அடுப்பு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு மற்றதெல்லாம் மசாலா போட்டு ஒவ்வொன்றா வதக்கி எடுத்த பிறகு தான் கறி போட்டு வதக்கி அதுவும் நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு தான் நாங்கள் மற்ற மசாலாலாம் போட்டு அப்புறம் இதான் அந்த ஒரு இதுதான் இந்த அஜினா மோட்டா. இந்த செயற்கையான ஐட்டங்க எதுவுமே நாங்கள் போடுறது. வால்யூக்கு எத்தனை கிலோ போடுறீங்க பிரியாணி? இன்றைக்கி வந்து 40 கிலோ கறி, 35 கிலோ அரிசி, 75 கிலோ டோட்டலு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஏறும், மற்ற நாளில் வந்து கொஞ்சம் குறையும் கொஞ்சம் ஏறும். ஆக 50 கிலோக்கு உள்ளதாக ஓடும். இப்போ பிரியாணி என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? அரை பிளேட் பிரியாணி 110 ரூபா, கால் பிளேட் 60 ரூபா, பக்கெட் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம் சார். 5 முட்டை, 1 பக்கெட் பிரியாணி, 1 பக்கெட், ஒரு 8-9 பேர் சாப்பிடலாம். 8-9 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிடலாம் நல்லா. பிரியாணி மட்டும் தான் மதியம் உங்கள்கிட்ட கிடைக்குதா, வேற என்ன இருக்கு? சைடிஷ் வந்து ஈரல் ஃப்ரை. ஈரல் ஃப்ரை, சரி. மிளகு போட்டது வீட்டில் செய்வாங்க, அந்த மாதிரி வீட்டு முறைப்படியில் செய்வாங்க. அதே மாதிரி கிரேவி, கிரேவி மட்டன் கிரேவி மாதிரி இருக்கும். வீட்டில் செய்ய நம்ம வீட்டுங்களில் செய்கிற மாதிரியே சுத்தமாக. ஹோம்லி ஸ்டைல், ஹோம்லி ஸ்டைல். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 60 ரூபா தான் பிளேட். 60 ரூபா ஒரு பிளேட் கிரேவியும் அதே தான், 60 ரூபா. பார்க்குற நேயர்கள் ஸோ கண்டிப்பாக வந்து சென்னையில் இருக்கிறவங்க, ஸோ நான் வந்து நல்ல குவாலிட்டியான பீஃப் பிரியாணி சாப்பிடணும். அண்ட் யூடியூப்பில் பார்க்குற அக்கா தங்கச்சி தம்பிங்க பீஃப் உண்மையிலே வந்து நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து 100 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களால் வந்து என்னால் பிரியாணி சாப்பிட முடியாட்டி கூட இவங்க வந்து டெலிவரியும் வந்து பண்ணித்தராங்க. ஸோ எத்தனை மணிக்கு முன்னாடி புக்கிங் சொல்லிடணும்? 10:30 மணிக்கு. 10:30 மணிக்கு. ஸோ இது முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பிரியாணி வேணும், ஸோ திடீர்னு நான் 3 மணிக்கு வந்தால் சரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் கண்டிப்பாக இது பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ரீ புக்கிங் வேணும்னா 10:30 மணிக்கு வந்து, 10 மணிக்கு நீங்கள் கரெக்டாக வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்து 3 மணிக்கு வந்து நீங்கள் பிரியாணி பார்சல் வாங்கிக்கலாம். உங்களுக்காக தனியாக வந்து பார்சல் எடுத்து வச்சுருவாங்க. ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோ ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷனே நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அது மூலமாக வந்து புக்கிங் பண்ணிக்கிங்க. அண்ட் ஈவினிங் டைமில் வந்து என்னென்ன கொடுக்குறீங்க? ஈவினிங் வந்து சில்லி சார், பீஃப் சில்லி. பீஃப் சில்லி, ஆமாம். மற்ற இடத்துலலாம் எப்படின்னாக்கா ஒரு தடவை போட்டு எண்ணெயில் போட்டு வச்சுருவாங்க, எடுத்துட்டு அதுலேருந்து இடம் போட்டு தருவாங்க. நெஞ்சு கறிக்குமே நிறைய இடத்துல நான் சாப்பிட்ருக்கேன். அது இங்கே வந்து கறிக்காது. ஏன்னு சொன்னீங்கன்னா அது ஆயிலோடு எடுத்து வச்சுருவாங்க. ஒரு தடவை போட்டு எடுத்து அப்படியே பச்சையாக எடுத்து வச்சு
அதுல இருந்து எடை போட்டு தருவாங்க, ரெண்டு தடவை ஃப்ரை பண்ணுவாங்க. கறி முக்காவாசி பருப்பு கால்வாசி, அதனால நம்ம கறி நல்லா நைஸா அரைச்சிட்டதுனால உங்களுக்கு உடச்ச உடனே அப்படியே பூ மாதிரி இருக்கும். அதுதான் கறி வடை. பீப் சாப்ஸ், பீப் சாப்ஸ் பஜ்ஜி மாதிரி போடும். இந்த கறியை வெட்டிட்டு தட்டிட்டு நல்லா ரெண்டு பக்கம் மாவு முட்டி பஜ்ஜி மாதிரி போடும். பஜ்ஜி சாப்ஸ் பேர். பஜ்ஜி மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா நீங்க ஈவினிங் வந்து கேஹெச் பீஃப் பிரியாணி வந்தீங்கன்னா இந்த கறி வடை அண்ட் இவங்களோட பீஃப் சில்லி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் சாப்ஸ், இந்த பஜ்ஜி மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அது ட்ரை பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டரிங் ஆர்டர் கல்யாணத்துக்கு நினைக்கிறவங்க, ஸோ கண்டிப்பாக வந்து மேலும் விவரங்களுக்கு வந்து நான் காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் கேட்டரிங் ஆர்டர் புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேஹெச்பி பிரியாணியோட சுட சுட வித் நல்லி காம்பினேஷனோட நல்ல கறி பீஸ்லாம், பீஃப் கறி பீஸ்லாம் போட்டு அப்படியே பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக பிரமிப்பாக இருக்குது பீஃப் பிரியாணி. அண்ட் கூட வந்து ரைத்தா அண்ட் கத்திரிக்காய் அண்ட் கூட வந்து நாங்கள் வந்து லிவர் பீஃப் லிவர் ஃப்ரை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கறி பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மசாலா லெவல் வந்து இருக்காது, அதே மாதிரி கறி ஹார்டாக இருக்கும், செவு செவன் இருக்கும். இந்த கறி கடிக்கும் போதே அப்படியே வந்து நல்லா சாஃப்டாக அப்படியே அல்வா மாதிரி இருக்குங்க பீஃப் பீஸு. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது வித் பீஃபோட பீஸு. வித் நல்லிக்கு போயிடும், பீஃபில் நல்லி தாடி அப்படியே சூடாக இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது ரைஸு, மசாலா லெவல் கரெக்டாக இருக்குது, பீஃப் நல்லா குக் பண்ணியிருக்காங்க அண்டு பீஸ் எல்லாமே அப்படியே வந்து ஒரு செம்ம சாஃப்டாக அப்படியே அல்வா மாதிரி போகுது பீஃபு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் இருக்குது, லிவர் லிவர் சாப்பிடும் பீஃப் ஈரல். இந்த பீஃப் ஈரல் பொறுத்த வரைக்கும் கவுச்சி வடையே இல்லை, அந்தளவுக்கு நல்லா இது பண்ணி குவாலிட்டியான அந்த என்ன சொல்கிறது பெப்பரு எல்லாமே போட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக இருக்குது. இந்த பெப்பரோட காட்டம் எல்லாமே வந்து இந்த லிவரில் நல்லா தூக்கலாக இருக்குது, நல்லா எனஃப் ஆஃப் ஒர்க் ஆஃப் போர்ஷனாக கொடுக்குறாங்க. இந்த லிவரை வந்து வச்சு இந்த காம்பினேஷனோட ஃபைனலாக பைட்டை முடிக்க போகிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 வருஷத்தில் இவங்களோட எல்லாமே உழைப்பு தான். கண்டிப்பாக இந்த உழைப்புனால தான் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து நல்ல குவாலிட்டியான பிரியாணி அண்டு நல்ல வந்து உங்களோட நல்லி ஐட்டம்ஸ் இதெல்லாமே அன்னன்னைக்கு குவாலிட்டியாக மார்க்கெட்டில் வந்து வாங்கி பெஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது சார், பீஸும் நிறைய வைக்கிறாங்க, ரைஸும் நிறைய வைக்கிறாங்க. சொன்ன மாதிரி வந்து பாய் எல்லாருக்குமே வரவங்களுக்கு நல்ல கறி போட்டு பீஃப் சாப்பிடும்போது அப்படியே அல்வா மாதிரி இருந்தது. இந்த ரைஸ் பூ போல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படியே சாப்பிட சாப்பிட போயிட்டே இருக்குது. கை பாருங்களேன், ஸோ கை நம்ம பீஃப் பிரியாணி நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்டா பிசு பிசுன்னு இருக்கும், ஒட்டும். ஸோ நல்ல குவாலிட்டி பீஃப் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா ஒட்டாது. ஸோ அதுதான் மேட்ரு, குவாலிட்டியாக நான் வயிறு முட்டை திருப்தியாக நாங்கள் வந்து அந்த லிவரும் சரி அந்த பீஃபோட லிவரும் கரெக்டாக போர்ஷனில் அந்த பெப்பர்லாம் போட்டு குவாலிட்டியாகவும் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் சேர்க்காம பீஃப் லிவரும் 60 ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தாக இருந்தது. ஒரு பீஃப் லிவர் ஃப்ரை வந்து நீங்கள் ரெண்டு பேர் ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா ரெண்டு பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு லிவர் ஃப்ரை ரெண்டு பேர் சாப்பிடலாம், அந்தளவுக்கு நல்ல குவான்டிட்டி போர்ஷனோடு கொடுத்தாங்க. அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஃப் சால்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக நம்ம மட்டன் சால்னா எப்படி வைப்பாங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு ஹோம்மேட் ஸ்டைலில் ஒரு நல்ல மட்டன் சால்னா ஸ்டைலில் நல்லா திக்காக கொடுத்து பீஃப் பீசஸ் எல்லாமே சும்மா வந்து எலும்புன்னு சொல்லிட்டு சால்னால போடாமல் எல்லாமே இந்த மீட் பீஸ் போட்டு இந்த சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அந்த பீஃப் சால்னா அந்த லிவர் வந்து ஈவினிங் டைமில் இடியப்போம் அதோட தொட்டு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஈவினிங் டைமில் வந்து இந்த பீஃப் சில்லி இந்த என்ன சொல்கிறது பீஃப் வடை அண்ட் என் பீஃப் வடை வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இடியப்போ வந்து 3 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா just for 10 rupees and beef chilli வந்து பாத்தீங்கன்னா 100 gram வந்து எவ்வளவு போய் சொன்னீங்க 50 ரூபாய்க்கு இதெல்லாம் கிடைக்குது. வந்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து மிஸ் பண்ணாம வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த கடையில வந்து நல்ல பிரியாணி குவாலிட்டியா வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டனால இந்த கடையை வந்து நான் ஸ்ட்ராங்கா வந்து சஜஸ்ட் பண்றேன். இந்த ஆம்பூர்ல பாக்குறவங்க, வாணியம்பாடில பாக்குறவங்க, வேலூர்ல பாக்குறவங்க, இந்த ராணிப்பேட்டில இருக்கிற லோக்கல் ஃபேமிலி மெம்பர்ஸ், லவ்லி சப்போர்ட் சப்ஸ்கிரைபர் பாக்குறவங்க, சென்னையிலேருந்து வர்றவங்க, பெங்களூர்லேருந்து வர்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த ராணிப்பேட்டை வந்தீங்கன்னா கேஹெச்பி பிரியாணி வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள்.
அண்ட் விசிட் பண்ணிட்டு உங்களோட ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்க்குற லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் பாதினுடைய. See you, love you all. Tata. Bye-bye.